வணக்கம். நமது மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். கடல் மட்டத்திலிருந்து அதிக உயரத்தில் உள்ள இந்திய எல்லைப் பகுதிகளில் இந்திய ராணுவம் மூன்று எதிரிகளின் அச்சுறுத்தல்களை சமாளிக்க வேண்டிய நிலையில் இருக்கிறது. அந்த மூன்று எதிரிகளில் இரண்டு எதிரிகள் துருப்புக்கள், ஆயுதங்கள், ராணுவ சாதனங்கள் சகிதம் இருக்கிறார்கள். அந்த இரண்டு எதிரிகளும் பாகிஸ்தானும் சீனாவும் என்று மிக சுலபமாக கூறிவிட முடியும். அந்த உயரமான பகுதிகளில் இந்திய ராணுவம் சமாளிக்க வேண்டிய மூன்றாவது எதிரி மோசமான காலநிலை. குளிர்காலத்தில் பூஜ்ஜியத்திற்கு கீழே வெப்பநிலை போகும்போது அந்த நேரத்தில் வேகமான காற்றால் ஏற்படும் பனி புயல்கள் எதிரே நிற்பவரே பார்க்க முடியாத மூடு பனி என்று காலநிலையால் ஏற்படும் பல சிக்கல்கள் இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் விட மிக ஆபத்தான ஒரு சிக்கல் பனிச்சரிவு. இந்திய எல்லை பகுதிகளில் உள்ள இராணுவ தளங்கள் மற்றும் காவலரண்கள் பனிச்சரிவால் மூடப்பட்டதும் நடந்தது. அந்த ஆபத்திலிருந்து துருப்புக்களையும் இராணுவ சாதனங்களையும் காப்பாற்றுவதற்காக இந்திய ராணுவம் இப்போது பனிச்சரிவு கண்காணிப்பு ரேடார்களை பொருத்தியுள்ளது. இந்திய ராணுவத்துடன் இணைந்து இந்திய ரேடார்களை தயாரிக்கிறது டிஆர்டிஓவின் மற்றொரு பிரிவான டிஜிஆர்இ. இதன் விரிவாக்கத்தின் தமிழாக்கம் பாதுகாப்பு புவிசார் தகவல் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம். வடக்கு சிக்கிமில் கடல் மட்டத்திலிருந்து 15,000 அடி உயரத்தில் இந்த ரேடார்களை பொருத்தியுள்ளது இந்திய ராணுவம். இந்திய ராணுவத்தின் அந்த பிராந்தியத்தின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் தருண்குமார் ஐச் புதிதாக பொருத்தப்பட்ட பனிச்சரிவு கண்காணிப்பு ரேடாரை அதிகாரப்பூர்வமாக இயக்கி வைத்தார். இந்தியாவிலேயே இந்த ரக ரேடார் பொருத்தப்படுவது இதுதான் முதல் தடவை. பனிச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் அமைந்துள்ள இந்திய ராணுவ தளங்களில் இந்த ரேடார் பொருத்தப்பட்டால் அந்த ராணுவ தளத்தை பாதிக்கும் வகையில் ஏதாவது இடத்தில் பனிச்சரிவு ஏற்பட தொடங்கினால் 3-3 வினாடிகளில் இந்த ரேடார் அதை எச்சரிக்கை செய்துவிடும். பனிச்சரிவு என்பது சிறிதாக ஆரம்பித்து அதன் பின்னரே அந்த பனிச்சரிவின் வேகம் அதிகரித்து ஒரு இடத்தையே அப்படியே கீழே கொண்டு போகும். அதற்கு சில நிமிடங்கள் கால அவகாசம் எடுக்கும். பனிச்சரிவு ஆரம்பிக்க தொடங்குகிறது என்று எச்சரிக்கப்பட்டால் அந்த சில நிமிடங்களில் இராணுவ தளத்தில் உள்ள துருப்புக்களையும் இராணுவ சாதனங்களையும் பாதுகாப்பான பகுதிகளுக்கு நகர்த்தி விடலாம். இந்த ரேடாரில் சிறப்பம்சம் ஒன்று அதன் பார்வை திறன். கொட்டும் பனி, பனிப்புயல், பனிப்புகார் மற்றும் மூடுபனி ஆகியவற்றின் ஊடாக ஊடுருவி பனிச்சரிவு ஏற்படக்கூடிய இடங்களை இந்த ரேடார் அவதானிக்க கூடியது. அது பொருத்தப்பட்ட இடத்திலிருந்து 2 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு எங்கே பனிச்சரிவு ஏற்பட தொடங்குகிறது என்பதை ரேடார் அடையாளம் காட்டிவிடும். இராணுவ தளத்தின் பல்வேறு இடங்களில் பொருத்தப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை மணியினை இந்த ரேடாரை தானியங்கி முறையில் ஒலிக்க வைத்துவிடும். அது மட்டுமல்ல, பனிச்சரிவு ஏற்பட தொடங்கும் இடத்தை சக்தி வாய்ந்த படப்பிடிப்பு கருவிகள் மூலம் காணொலியாக பதிவு செய்து கொள்ளும். இது எதற்காக என்றால், குறிப்பிட்ட அந்த புவியியல் அமைவிடத்தில் பனிச்சரிவு எப்படி ஏற்படுகிறது என்பதை ஆய்வாளர்கள் படமாக்கப்பட்ட காட்சிகள் மூலம் ஆய்வு செய்து அந்த பகுதியில் பனிச்சரிவு இப்படித்தான் நடக்கும் என்பதை முன்கூட்டியே அறிந்து கொள்ளலாம். அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் குறிப்பிட்ட ஒரு இராணுவ தளத்தின் பனிச்சரிவால் எப்படியான ஆபத்துகள் ஏற்படலாம் என்பதையும் அந்த இராணுவ தளத்தில் இருப்பவர்களுக்கு எச்சரிக்கை செய்யலாம். இந்த எச்சரிக்கை மிக மிக முக்கியமானது. அதற்கு காரணம் என்னவென்றால், பனிச்சரிவு ஏற்படும் போது எந்த பக்கமாக நகர்வது பாதுகாப்பானது என்பதை அந்த புவியியல் அமைவிடத்தை வைத்து முன்கூட்டியே கணித்து விடலாம். இதனால் குறிப்பிட்ட ஒரு இராணுவ தளத்தில் அவசரகால வெளியேற்ற பாதைகள் முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டு அதற்கான வரைபடங்களும் தயாரிக்கப்பட்டு அந்த பாதைகளும் தெளிவான சின்னங்கள் மூலம் அடையாளப்படுத்தி விடலாம்.